ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு லிட்டில் லிவிங் வ்ளாக்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டாக் சீரீஸோட ரெண்டாவது எபிசோட். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த டாகை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த டாக் நார்மலாக இருக்கும்போது ஒரு சிங்கத்தோட, அப்புறம் ரெண்டு காலில் எழுந்திரிச்சு நிற்கும்போது ஒரு கரடியோட கம்பேர் பண்ணிங்கன்னா எது டாக் எது அனிமல்னு தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டாகை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு ஜெயின் பிரீட் டாக். ஸோ இதனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிபெட்டின் மேஸ்டிஃப். ஸோ இந்த டாகோட ஒரிஜின் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிபெட். ஸோ ஒரு 2000 இயர்ஸுக்கு முன்னாடியிலேருந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து இந்த டாகை பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வளர்க்குற ஆடு மாடுகள் அப்புறம் அவங்க ஹவுஸை பாதுகாக்கிறதுக்கு வந்து இந்த டாகை யூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே டிபெட்டிய மன்னர்களும் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அவங்களோட சேஃப்கார்டுக்காக. ஸோ இந்த டாக் ஆக்சுவலி பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட சேஃப்கார்டிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட அவங்க வளர்க்குற ஆடு மாடுகளை வந்து அங்கே இருக்கிற ப்ரெடேட்டர்ஸ்கிட்டருந்து பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் மேக்ஸிமம் இவங்க யூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்களோட கேரக்டர் அண்ட் தோற்றத்தையும் வச்சு ரெண்டு வகையாக பிரித்து, ஸோ இவங்களை கார்டிங்காக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ஒரு நல்ல ஜை நல்ல பாடியோட ஜை ஜாண்டிக்கு ஹைட்டாக இருந்த டாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த புத்திஸ்டங்கிற மடத்துலேயும் அப்புறம் கோட்டைகள்லேயும் யூஸ் பண்ணிட்டு வந்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவாக ஃபிசிக்கோடு இருக்கிற டாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஹவுஸ் கார்டிங்க்கும் அப்புறம் அந்த கேட்டில் கார்டிங்க்கும் யூஸ் பண்ணிட்டு வந்துருக்காங்க. ஸோ இவங்களோட பிஹேவியர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க வந்து டாப் கார்டிங் டாக்ஸில் இவங்களும் ஒருத்தவங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா மார்னிங் ஃபுல்லாக ரெஸ்ட்டு, நைட்டு ஃபுல்லாக ஒர்க்கு அப்படின்னு இருக்கிறவங்க. இவங்கக்கிட்ட நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவங்க எப்போவுமே அலர்ட்டாகவே இருப்பாங்க. ஸோ புதுசாக ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாருக்கிட்டேயும் பழகவே மாட்டாங்க. ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி, ஸோ ஃபேமிலி கூட அவ்வளோ நல்லா அட்டாச்சாக இருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் இவங்க எந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூடயுமே அவ்வளோ சீக்கிரம் பழகவும் மாட்டாங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா இவங்க சோசியலைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் ஒரு சோசியலைஸ்டு ஏரியாவில் இருக்கீங்க, எப்போவுமே ஆள் நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக இவங்க குழச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இவங்க எந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் கிட்ட போகவும் மாட்டாங்க, பழகவும் மாட்டாங்க. ஸோ இவங்க ஒரு ஜெயின் பிரீட் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து நல்ல நல்ல நிறைய இடம் இருக்கணும் ஓடி இது பண்ணுறதுக்கு. ஸோ இவங்களுக்குன்னு தனியாக ஒரு டெரிட்டரி இருக்கணும். நீங்கள் மேக்ஸிமம் ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்கீங்க, தோட்டம் வச்சுருக்கீங்க, அங்கே நிறையா ஆடெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அவங்க இவங்களை அங்கே விட்டிங்கன்னா இவங்க ஜாலியாக விளாண்டுட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு நைட் ஆனால் நல்லா கார்ட் பண்ணுவாங்க அந்த இடத்த, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா மற்ற பெட்ஸ் அனிமல்ஸ்கிட்டையும் ஓரளவு நல்லா ஃப்ரெண்ட்லியாகவே இருப்பாங்க. ஸோ ஆனால் இவங்களுக்கு பேர்ட்ஸ்னால் பிடிக்காது. ஸோ பேர்ட்ஸ் ஏதாவது அவங்க கண்ணில் பட்டுச்சுன்னா அவங்க டேஸ்ட் பார்த்துருவாங்க. ஸோ இவங்களுக்கு ட்ரைனிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா வேஸ்ட்டு, ஏன்னா அவங்க பேச்சே கேட்க மாட்டாங்க. ஸோ ஏன்னா இவங்க பார்த்திங்கன்னா ஒரு இண்டிபெண்ட்டாக இப்போ எப்போவுமே அவன் சொல்கிறதா நான் செய்யணும் அப்படின்ட்டுலாம் அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் இவங்களுக்கு கார்டிங் வந்து நேச்சராகவே அவங்க பிளட்லேயே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா கார்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த நீங்கள் அந்த மேக்ஸிமம் அந்த ட்ரைனிங் பண்ணுறவங்களுக்கு வேலையே இருக்காது. இவங்களுக்கு பிடிவாதம் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ ஃபஸ்ட் டைம் ஓனர்ஸ் வந்து இந்த டாகை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் டாக் எடுக்கிறீங்க, மேக்ஸிமம் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஜெர்மன் ஷெஃபர்ட் இல்லை லேப்ரடார் ப்ரிஃபர் பண்ணலாம். இவங்க சைஸுக்கும் இவங்க சாப்பிட்றதுக்கும் சம்மந்தமே இருக்காது, ஏன்னா இவங்க வந்து மேக்ஸிமம் சாப்பாடு பார்த்திங்கன்னா அளவாக சாப்பிடுவாங்க. ஸோ இவங்களுக்கு பசிச்சா மட்டுமே சாப்பிடுவாங்க, பசிக்கெல்லாம் மேக்ஸிமம் சாப்பிடாமல் கூட போகிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்களுக்கு தண்ணி எப்போவுமே ஃப்ரெஷ் வாட்டர் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இவங்க தண்ணி நல்லா குடிப்பாங்க. ஸோ தண்ணி எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இவங்க ஃபர்ரு இவங்க இருக்கிற ஜெயின் சைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஹை மெயின்டெனன்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. மேக்ஸிமம் இவங்களுக்கு மெயின்டெனன்ஸே கிடையாது. வீக்லி ஒன்ஸ் இல்லை டுவைஸ் வந்து இவங்களுக்கு ப்ரெஷ் பண்ணி விட்டால் போதும், தேவைங்கிறப்ப குளிக்க வச்சா மட்டும் போதும். இவங்களுக்கு அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்காது. ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹேர் லாஸ் இருக்காது, முடி கொட்டாது. ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா முடி கொட்டாது, பட் ஆனால் இயர்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து இவங்க வந்து ஒரு ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஃபஸ்ட் கோட் ஃபுல்லாக டியர் டவுன் ஆயிரும். ஏன்னு பார்த்திங்கன்னா சம்மரில் வந்து மேலே இருக்கிற ஹெவி கோட் வந்து அதுவாக டியர் ஆகி கீழே விழுந்துடும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த வின்டர் வர்றதுக்குள்ளே அந்த கோட்டு வளர்ந்துடும். இவங்க வந்து ஃபுல் க்ரோத் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா 3-4 இயர்ஸ் ஆகும். ஸோ இவங்க அவைலபிளாக இருக்க கலர்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சாலிட் பிளாக், சாலிட் ப்ரௌன், ரெட், பிளாக் அண்ட் டேன், ப்ரௌன் அண்ட் டேன், அப்புறம் ரெட் கோல்டு அப்படி நிறையா கலர்ஸில் இருக்காங்க. ஸோ இவங்க தான் காஸ்ட்லியஸ்ட் டாக்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஸ்டார்டிங் ரேட் பார்த்திங்கன்னா 1 lakh ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாய் வாங்குறக்காக 1.5 billion ஒருத்தர் கொடுத்துருக்காரு, அதாவது ஒரு ரெட்டை டிபெட்டின் மஸ்ட் வாங்குறதுக்காக. ஸோ சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் மேக்ஸிமம், அதாவது வேர்ல்ட்லேயே அவர் தான் மேக்ஸிமம் ஹை காஸ்ட் போட்டு அந்த நாயை வாங்கியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி டாக் வீடியோஸ் உங்களுக்கு வாரம் சண்டே சண்டே வந்து கொண்டு இருக்கும், மறக்காமல் பாருங்கள்.